குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சொல்றோம் அமைச்சருக்கு ரூல்ஸ் கூடவா தெரியல உதயநிதியை விளாசிய தமிழக பாஜா கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது என்கிற விவரங்களை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டார் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் தலா நானூறு கோடிக்கு மேல் தந்துள்ள மத்திய அரசு தமிழகத்துக்கு வெறும் இருபது கோடியை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது ஓரவஞ்சனையின் மொத்த வடிவம் மத்திய பாஜ அரசு என விளையாட்டு அமைச்சர் உதயநிதி விமர்சனம் செய்திருந்தார் இதையடுத்து தமிழக பாஜவின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தை உதயநிதி பிளாக் செய்தார் பாஜ தரப்பில் இதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டது அவரிடம் சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது கேலோ இந்தியா போட்டி பற்றி ஆதாரமற்ற சில சர்ச்சைகளை எழுப்பியுள்ளீர்கள் முதலில் கேலோ இந்தியா திட்டத்திற்கான வரைமுறைகள் என்னவென்று தெரியுமா மாநிலங்களின் கோரிக்கைகளின் பொருட்டே கேலோ இண்டியா திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்படும் என்ற குறைந்தபட்ச தகவலாவது அறிவீர்களா உங்கள் துறை சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்கு திராணி உள்ளதா இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு நடத்தும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக தமிழகம் பங்கேற்க தவறியது ஏன் தமிழக விளையாட்டுக் கொள்கை கொண்டுவரப்படும் என்று கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களை குறைக்க உத்தரவிட்டது ஏன் புதுக்கோட்டை மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானங்கள் மோசமான நிலையில் உள்ளது ஏன் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக கூறிய வாக்குறுதி என்னவாயிற்று திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செங்கிப்பட்டியை மாநிலத்தின் முதல் மெகா ஸ்போர்ட் சிட்டியாக மாற்றுவதாக கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று மத்திய அரசை எவ்வாறு குறை கூறுவதென்று மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் தமிழக விளையாட்டுத் துறையின் அவலங்களை பற்றி என்றுதான் சிந்திப்பீர்கள் உங்கள் துறையின் வளர்ச்சியை பற்றி சற்றும் கவலைப்படாமல் மக்கள் வரிப்பணத்தில் கார் ரேஸ் நடத்துவதற்கு முட்டி மோதுறீங்க கடந்த பத்தாண்டுகளில் துறையின் நலனுக்கான ஒதுக்கீடு நிதி நூற்று எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளது எங்களை கேள்வி கேட்க என்ன அருகதை இருக்கிறது என உதய நிதியை தமிழக பாஜ விமர்சித்துள்ளது பொன்முடியின் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை கடந்த இரண்டாயிரத்து ஆறு பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியில் விழுப்புரம் வானூர் அருகே பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மன் குவாரியில் அளவுக்கதிகமாக செம்மன் அள்ளி அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக புகார் அளித்தது இது தொடர்பாக உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி திமுக நிர்வாகிகள் கோதகுமார் சதானந்தன் ஜெயச்சந்திரன் மகேந்திரன் கோபிநாத் ஆகிய ஏழு பேர் மீது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விழுப்புரம் முதன்மை மாவட்ட அமர்வு கோர்ட் விசாரிக்கிறது அரசு சாட்சிகளாக அறுபத்தி ஏழு பேர் சேர்க்கப்பட்டனர் இதுவரை நாற்பது பேரிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி எட்டு பேர் பிரல் சாட்சியமாக மாறினர் இந்த வழக்கு வரும் இருபத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது இந்த வழக்கை அமலுக்கு துறையும் விசாரித்து வருகிறது இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதமி சுகாமணி உள்ளிட்டோரின் பதினான்கு புள்ளி இரண்டு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் அசையா சொத்துக்களை அமலுக்கு துறையும் முடக்கியுள்ளது பாதக் கடத்தல் மன்னன் ஷாவிக் அமீருக்கு கொடுத்தது இவ்வளவா அதிர வைத்த ரிப்போர்ட் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் போதைப் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாதிக்கை தேசிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த விவகாரத்தில் பல கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததால் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது ஏற்கனவே சிறையிலிருந்த ஜாஃபர் ஷாதிக்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் ஷாதிக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி அமினா பானு தம்பி முகமது சலீம் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனா் இப்போது அமீனா சலீம் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அவர்கள் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடந்து வருகிறது ஜாமீன் கிடைக்காத பட்சத்தில் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜாஃபர் ஷாதிக் மற்றும் அவரது மனைவி தம்பி ஆகியோர் வங்கிக் கணக்கிலிருந்து இருபத்தோரு கோடி ரூபாய் முக்கியமானவர்களுக்கு கைமாறியிருக்கிறது இதில் சினிமா இயக்குநர் அமீருக்கு மூன்று கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் ஜாஃபர் ஷாதிக் வங்கிக் கணக்கிலிருந்து கைமாறியிருப்பதை அமலாக்கத்துறை உறுதி செய்துள்ளது இன்னொரு புறம் தன் மீதான அமலாக்கத்துறை வழக்கை எதிர்த்து ஜாஃபர் ஷாதிக் வழக்கு போட்டுள்ளார் அதில் தான் எந்த விதமான சட்டவிரோத பணிமாற்றத்திலும் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ளார் இதற்காக அவர் தனது வங்கி ஆவணங்களையும் ஆதாரமாக தாக்கல் செய்துள்ளார் அந்த ஆவணத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரட்டிய ஆவணத்திலும் பல முரண்பாடுகள் உள்ளன நாங்கள் திரட்டிய ஜாஃபர் ஷாதிக் வங்கிக் கணக்கிலிருந்து சில முக்கிய புள்ளிகளுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் ஜாஃபர் ஷாதிக் தரப்பில் தாக்கல் செய்துள்ள ஆவணத்தில் அது தொடர்பான பதிவுகள் இல்லை போலி ஆவணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறோம் என்று அமலாக்கத்துறையினர் கூறினர் திமுக காங்கிரஸ் இடையே பூசல் கூட்டணிக்குள் அடுத்தடுத்து வெடி என்னதான் நடக்கிறது மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி திமுக சார்பில் இன்று காலை மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இதே காரணத்துக்காக தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் மாலையில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி மாநிலம் முழுதும் மத்திய அரசு அலுவலகங்கள் முன் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அறிவித்துள்ளன இப்படி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பிரிந்து தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளது கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன பற்றி காங்கிரஸ் வட்டாரம் கூறியது லோக்சபா தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வென்றதும் வெற்றி மாநாடு கோவையில் திமுக சார்பில் நடத்தப்பட்டது அதற்கு கூட்டணி தலைவர்கள் அழைக்கப்பட்டனர் மேடையில் ஒன்றாக கைகோர்த்தனர் அதன் பிறகு காட்சி மாறியது சமீபத்தில் தொழிலதிபர் அதானியை திமுக அதிகார மையத்தைச் சேர்ந்த ஒருவர் சந்தித்து பேசினார் தொழிலதிபர் அம்பானி இல்ல திருமண விழாவில் திமுக அமைச்சர் பங்கேற்றார் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் போராட்டம் நடத்தினர் ஆனால் பாரதிய ஜனதா சார்பில் எந்த போராட்டமும் அறிவிக்கப்படவில்லை இது திமுக மீது எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையே கள்ளச்சாராய மரணம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என பல விஷயங்களிலும் தங்களுடைய வருத்தத்தை காங்கிரசார் வெளிப்படுத்தினர் இது திமுகவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாக அக்கட்சித் தலைவர்கள் சிலர் குமரியிருக்கின்றனர் இதற்கிடையே எங்கள் கட்சி எம்பி கார்த்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இதே கூட்டணி வென்றால் திமுக அமைச்சரவையில் காங்கிரசுக்கு பங்கு கேட்க வேண்டும் என்று செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசினார் மீது திமுக தலைமைக்கு கோபத்தை உண்டு பண்ணியது இப்படி தொடர் நிகழ்வுகளால் இரு கட்சிகளுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டிருப்பது உண்மைதான் இதன் தொடர்ச்சிதான் பட்ஜெட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திலும் நீடித்துள்ளது முதலில் ஆர்ப்பாட்ட முடிவை எடுத்தது திமுக தான் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என அவர்கள் ஏன் யோசிக்கவில்லை என்று தெரியவில்லை அவர்களது ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவும் கூட்டணியினருக்கு அழைப்பு இல்லை இதுவும் கூட்டணிகளுக்கு சற்று நெருடலை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் மத்திய அரசின் போக்கை தட்டி கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதால் காங்கிரசும் எங்களைப் போல் கம்யூனிஸ்டுகளும் போராட்ட முடிவை எடுத்துள்ளனர் என்று காங்கிரஸ் வட்டாரம் கூறியது சிலந்தை ஆற்றில் தடுப்பணை பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் பகுதியில் அமராவதி ஆற்றின் துணை ஆறான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது இதுகுறித்து பத்திரிகைகளில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரித்து வருகிறது தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் விசாரித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளனர் அதில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களுக்கு குடிநீர் வழங்க ஒரு மீட்டர் உயரத்தில் தடுப்பு மட்டுமே அமைக்கப்படுகிறது என கேரள அரசு தெரிவித்துள்ளது ஆனால் தமிழக அரசு இன்னும் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை விரைவில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் நிலங்களுக்கு தடையின்மை சான்று பெற பொதுமக்கள் அலைக்கழிப்பு வீட்டுவசதி வாரியம் சார்பில் குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்த பல்வேறு மாவட்டங்களில் நிலங்கள் தேர்வு செய்யப்பட்டன இதற்காக நிலத்தை கையகப்படுத்த முதல்கட்டமாக நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டன அதன்பின் பல இடங்களில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் இந்த நிலங்களை அதன் உரிமையாளர்கள் பல்வேறு பாகங்களாக பிரித்து விற்பனை செய்துள்ளனர் இதனை வாங்கிய மக்களும் வீடுகள் கட்டி குடியிருந்து வருகின்றனர் அவர்கள் பட்டா கேட்டு தாலுகா அலுவலகத்தை அணுக்கினால் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து தடையில்லா சான்று பெற்று வர அறிவுறுத்துகின்றனர் இதுபோன்ற தடையின்மை சான்றிதழ்கள் அந்தந்த கோட்ட அலுவலகங்களில் செயற்பொறியாளர்களால் வழங்கப்பட்டு வந்தன தற்பொழுது சான்று பெற விரும்பும் மக்களை வாரிய அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது மினி வேன் மீது கார் மாணவர்கள் மரணம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் என்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் ஒரு சொகுசு காரில் ஆசனூர் மலைப்பகுதிக்கு புறப்பட்டனர் வடவள்ளி கிராமம் அருகே சென்றபோது தாளவாடியிலிருந்து தக்காளி ஏற்றி வந்த மின் மீது கார் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் காரில் பயணித்த மாணவர்கள் முகில் நிவாஸ் தர்மேஷ் ரோஹித் ஆகிய மூன்று பேர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள் படுகாயமடைந்த மற்ற இரண்டு பேரும் ஈரோட்டில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் விபத்து குறித்து சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் செப்டம்பர் ஒன்றில் அதிபர் தேர்தல் இலங்கை தேர்தல் கமிஷன் உத்தரவு இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது இதனால் அந்நாட்டில் மக்கள் புரட்சி வெடித்தது இதை எதிர்கொள்ள முடியாமல் அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பிச் சென்று சிங்கப்பூரில் தஞ்சமடைந்தார் அதிபர் பதவியை அவர் ராஜினாமா செய்ததை அடுத்து இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றார் கட்சி ஆதரவுடன் அதிபராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே பதவி காலம் வரும் நவம்பருடன் முடிவுக்கு வருகிறது குறிப்பிட்ட காலத்திற்குள் அதிபர் தேர்தலை நடத்த வேண்டுமென இலங்கை தேர்தல் கமிஷனுக்கு அந்நாட்டின் அனைத்து கட்சியினரும் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் இலங்கை அதிபர் தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறும் என அந்நாட்டு தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி துவங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நீதித்துறை அமைச்சராக உள்ள விஜயதாச ராஜபக்சே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்டோர் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளனர்